Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடியது class 11 government school line matriculation school students கான 29th day கான Centum challenge அதாவது all subjects. இது தமிழ் மீடியம் and english medium students கானது. So இன்னைக்கு evening 5 to 6 pm அல்லது morning 5 to 6 am 1 hour வந்து chemistry என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th unit அதாவது அலகு 10 அப்படினு சொல்றோம் இல்லையா unit 10 ல Topics on the 10.3 to 10.5. So plus other for your book bag questions. Book bag questions. Next day, evening 6 to 6:10 PM 10 minutes on the break. 6:10 to 7:30 PM 1 hour and 20 minutes on the mathematics. Mathematics Exercise அப்படின்னா பயிற்சி கணக்குகள் அப்படினு சொல்லுவோம் அதுல 8.1 ல இருக்கக்கூடிய எல்லா சமம் பாருங்க பிளஸ் அது ரிலேட்டடா வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அதாவது எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்புறம் வந்து 7:30 to 8 pm half an hour வந்து டின்னர் 8 to 9 pm 1 hour வந்து physics Physics பொறுத்த வரைக்கும் யூனிட் 7 ல வந்திருக்கோம் 7.5.5 ல ஸ்டார்ட் பண்ணி 7.5.8 வரைக்கும் பிளஸ் அதுல வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ் அப்புறம் 9 to 9:10 pm 10 minutes on the break 9:10 to 9:50 pm பயோ பாட்டனி 40 minutes சோ இந்த 40 minutes ல வந்து பாத்தீங்க அப்படினா பயோ பாட்டனிக்கு 6th chapter, 6th படத்துல 6.4 ல ஸ்டார்ட் பண்ணி 6.5.4 வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து 9:50 to 10:30 pm பயோசாலஜி 40 minutes சோ அதுல பயோசாலஜில 7th chapter, 7th படத்துல 7.7 to 7.8 வரைக்கும் நெக்ஸ்ட் அல்லது அதே நேரத்துல 9:10 to 10:30 pm computer science students அதாவது கணினி அறிவியல் students வந்து 1 hour and 20 minutes ல என்ன prepare பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா 16th chapter ல 14th பாடம் 16.7 plus அடுத்து 17th chapter ல 17.1 ல இருந்து ஆரம்பிச்சு 17.3 வரைக்கும் so இது வந்து 29th day க்கான schedule சோ அப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஷெட்யூல் நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ